ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ நீங்கள் எல்லாேருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்வின் எக்கோ மேப் ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு சிவியில் எக்கோ சவுண்டர் மோடு அதாவது எக்கோ மோடு எப்படி இருக்குது என்னென்ன டைப் இருக்குது அந்த எக்கோ மோடில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான செட்டிங்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ போகிறதுக்குன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு பர்சனுக்கு நம்ம இந்த ஆண்டை நான் ஃப்ரீயாக போகிறோம் இன்னும் ரொம்ப எல்லாம் அனௌன்ஸ் பண்ணலாம் பட் நம்மளோட சேனல் ஒரு அளவுக்கு வரட்டும் வந்ததுக்கப்புறம் நான் ரொம்பவே ஐடியாஸ் வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுக்கு உங்களுக்கு இப்போ நம்மளோட சேனலை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ பண்ணோன்னா அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறதை நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே சேனல் இருக்குது அப்படின்னு சொல்கிறத சொல்லுங்கள் அது போதும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் வந்து ஃபிஷ் பாயிண்ட் மோட் எப்படி இருக்குது என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஜஸ்ட் வந்து நான் ஜிபிஎஸ் வந்து ஆன் பண்ணிக்கிறேன் எப்போது நம்ம ஜிபிஎஸ் ஆன் பண்ணிட்டு பட்டன் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ பட்டன் இதில் வந்து சேம் அதே தான் ஸோ ஹோம் மெனு பட்டன் வந்து எதுக்குன்னா நம்ம ஹோம் வந்து உள்ளே போகிறதுக்கு அதாவது மெனுவை அந்த ஜிபிஎஸ் ஆன் பண்ணால் என்னென்ன ஒரு ஹோம் ஸ்க்ரீன்னு சொல்லுவோம் அதில் தான் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஹோம் மெனு வந்து ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போனோம்னா அந்த ஆப்ஷனுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மெனு எப்போதுமே ஆன் பண்ணால் இந்த மாதிரி அக்ரி கேட்கும் செலக்ட் கொடுத்துருவோம் அடுத்து மார்க் அடிக்கிறது ஆன் ஆஃப் பண்ணுறது இது வந்து நேவிகேஷன் பட்டன் அதாவது மேலே கீழே சைடு எல்லா பக்கமும் போய்க்கலாம் இது வந்து ஜூம் ப்ளஸ் மைனஸ் என்ட்ரு பட்டன் பேக் பட்டன் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சூமை கம்மி பண்ணிக்கிறோம் சூம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிஷ் பாயிண்ட்ருக்கு போயிடுவோம் ஃபிஷ் பாயிண்ட்ருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்போதும் கேமரா மாட்டாமல் தான் சொல்லித் தருவோம் அதனால சிமுலேட்டர் ஆன் பண்ணிக்கிறேன் சிமுலேட்டர் ஆன் பண்ணால் நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் நீங்கள் கடலுக்கு போகும்போது சிமுலேட்டர் ஆன் பண்ணிடாதீங்க சிமுலேட்டர் ஆன் பண்ணிவிட்டால் நமக்கு கரெக்டாக காட்டாது சரியா நான் மட்டும் ஆன் பண்ணுறேன் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது சிமுலேட்டர் எப்போதும் ஆஃபில் தான் இருக்கணும் இது வந்து நான் வந்து டுட்டோரியல் அதாவது சொல்லி கொடுக்குறதுக்காக மட்டும் ஆன் பண்ணுறேன் சரியா சிமுலேட்டர் ஆன் பண்ணிட்டேன் ஸோ எப்படி எக்கோசவுண்ட் மோடு இருக்குது இந்த சவுண்ட்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம் ட்ரெடிஷ்னல் இருக்குது க்ளியர் வியூ இருக்குது ஓகேவா சிற்பும் இதில் இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல்லே போயிட்டால் உங்களுக்கு சிற்ப காட்டும் தெரியுதா சிற்பம் உங்களுக்கு தெரியுதா சிற்ப ஆப்ஷன் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ சிற்ப ஆப்ஷன் சொல்கிறது நமக்கு ரொம்பவே கிளியராக அக்யூரேட்டாக எடுத்து கொடுக்குறதா சிர்ப்பு அது ஒரு லேட்டஸ்ட்டாக இருக்கிற டெக்னாலஜி அதை விட லேட்டஸ்ட்டாக இருக்கிறதா கிளியர் வியூ ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் வந்து கடல் மேலே அப்ளை பண்ணுங்கள் ரொம்பவே மீன் பிடிக்கலாம் நம்மளோட சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாவே நான் எல்லாம் இதை பற்றி ரொம்பவே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எல்லாம் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சில பேர் கேட்குறீங்க அப்படியே கேட்டிங்கன்னா நம்ம சேனல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகும் சரியா ஸோ இப்போ வந்து ரெண்டு மோடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதை நான் ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் ஸோ ட்ரெடிஷ்னல் மோடில் ஃபஸ்ட்டு வச்சு நான் என்ட்ரு கொடுக்குறேன் ஸோ ட்ரெடிஷ்னல் மோடு இதுதான் ஸோ ட்ரெடிஷ்னலாம் நம்ம எப்போதும் இந்த இடத்துல பாகம் வந்துடும் ஜீரோலேருந்து எட்டு பாகம் இருக்குது ஸோ ஆறாவது பாகத்தில் தரமட்டம் இருக்குது மீன் எல்லாமே இங்கே வந்துச்சுன்னா எல்லாத்தையுமே காட்டும் ஸோ ஆறரை பாகத்தில் தரமட்ட இருக்கிறனால அஞ்சரை பாகம் ஆறரை ரூ பாகம் மாறிக்கிட்டே இருக்குது இது வந்து கடலோட ஹீட் எவ்வளோ இருக்குது எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறோம் எத்தனை வோல்ட் பேட்ரி மாட்டியிருக்கோம் டைம் என்ன எல்லாத்தையும் அக்யூரேட்டாக காட்டிடும் இப்போ நான் சிமுலேட்டர் ஆன் பண்ணியிருக்கனால தப்பாக தான் காட்டும் சிமுலேட்டர் நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரே காரணத்துக்காக சிமுலேட்டரை ஆன் பண்ணியிருக்கேன் சரியா ஸோ இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்க்ரீனில் வந்து அந்த லைட்டுனால அந்த மாதிரி தெரியும் ஸோ அது கோச்சிக்கிறாதீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறங்க ஸோ ட்ரெடிஷ்னல் மோடு இருக்குது அதுக்கப்புறம் க்ளியர் வியூ எப்படி இருக்குது ஸோ க்ளியர் வியூ இந்த இடத்துல வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இது வந்து கிளியர் வியூன்னு சொல்கிறது ரொம்பவே கடல் கடையில் இருக்க எல்லாத்தையும் அந்த ஷார்ப்பாக காட்டும் ரொம்ப கிளியராக காட்டும் அக்யூரேட்டாக அதுக்கு தான் கிளியர் வியூ ஸோ இதில் வந்து என்னென்ன ஃப்ரீக்வன்சி சப்போர்ட் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இரநூறு எழுவத்தேழு செருப்பில் வந்து நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஃப்ரீக்குவன்சி வந்து சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு தெரியுதா ஸ்க்ரீனில் தெரியுதா நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஸோ நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஃப்ரீக்வன்சி வந்து சப்போர்ட் பண்ணும் இப்போ வந்து என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மோடுக்குள்ளே இப்போ க்ளியர் வியூக்குள்ளே வந்துட்டு மெனு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து அதோட செட்டிங்ஸ்லாம் வரும் அப்படி இல்லை நீங்கள் வெளியில் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் மோடில் போயிட்டு நீங்கள் மெனு கொடுத்தாலும் உங்களுக்கு அதோடய செட்டிங்ஸ்லாம் யூஸ் ஆகும் ட்ரெடிஷ்னலில் வச்சு இப்போ என்று கொடுத்து ஒரு டைம் மெனு கிளிக் பண்ணாலும் நமக்கு அதோடய செட்டிங்ஸ்லாம் வரும் ஸோ இப்போ என்னென்ன செட்டிங்ஸ் பண்ணுறது எப்போது வந்து கெயின் வந்து உங்களோட கேமரா வந்து புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கெயின் வந்து மீடியமே வச்சுக்கிருங்க இன்கேஸ் உங்களோட கேமரா ரொம்ப பழசாகிடுச்சுன்னா கெயின் வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிருங்க ஓகேவா கெயினில் வச்சு செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கெயின் வந்து ஹைன் இருக்கு ஹையில இந்த மாதிரி கிளியர் இந்த ப பட்டணம்னா உங்களுக்கு ஹைக்கு போகும் ஸோ நீங்கள் வேண்டாம் மீடியம்னா மீடியமில் வச்சு என்று கொடுத்துக்கிறோங்க அடுத்து வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் சிற்பு வைக்கணும்னா சிற்பு இல்லை நார்மலாக வேறு ஃப்ரீக்குவன்சி வைக்கணும் ஸோ எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் நீங்கள் மேனுவலாக கூட உங்களால் ஃப்ரீக்வன்சியை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆடு கொடுத்து உங்களுக்கு என்ன ஃப்ரீக்குவன்சி வேணுமோ அது வச்சுக்கலாம் இப்போ நான் ஏழு வேணும்னா எழுபத்தேழு வச்சுக்கலாம் ஐம்பது வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த சிபிஎஸ்சில் வந்து கொஞ்சம் நமக்கு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிறது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் எழுபத்தேழு வச்சோன்னா எழுவத்தேழு வரும் ஸோ இன்வாலியுடுன்னு காட்டுறது என்ன ரீசன்னா நான் கேமரா மாட்டலாம் சிம்லேட்டரில் இருக்குது அப்போ ஃப்ரீக்குவன்சி வந்து ஆட் ஆகாது அடுத்து வந்து பேண்ட் வித் பீம் ஸோ இந்த வித்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே எடுத்துக்கிறோம் அதெல்லாம் நீங்கள் கேமரா மாட்டிகிட்டால் அதுவே எடுத்துக்கிறோம் அதெல்லாம் எதுவுமே நீங்கள் மாற்ற தேவையில்லை ஸோ மாற்றினாலும் உங்களுக்கு யூஸ் கிடையாது ரேஞ்சுன்னு சொல்கிறது நீங்கள் மேனுவலாகவும் ரேஞ்ச் செட் பண்ணிக்கலாம் மேனுவல்னு சொல்கிறது நீங்களாவே எந்த பாகம் வேணுமோ அந்த பாகத்துக்கு எடுத்து வைக்கிறது இப்போ எட்டு பாகம் மேலே இருக்கு ஒம்போது நான் சைடில் அமுக்கமுக்க பாகம் கூடிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் பதிமூணு பன்னெண்டு பதினஞ்சு இல்லை எனக்கு வந்து பாகம்லாம் தெரியாது எவ்வளோ ஆளாக இருக்குதுன்னு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஆட்டோ மோடில் போட்டு போயிட்டே இருக்கலாம் ஆட்டோ மோடு போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே டிடெக்ட் பண்ணிக்கணும் ஆட்டோ ரேஞ்சு போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கடல் இருபது இருந்தால் இருபதுக்கு போயிடும் ஐம்பது இருந்தால் ஐம்பதுக்கு போயிடும் நூறு இருந்தால் நூறுக்கு போயிடும் ஓகேவா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஆல்ரெடி சொல்லிட்டோம் கடலுக்கு வந்து இரநூறு பாகம் வரையும் எடுக்கும் இந்த ட்ரான்ஸ்யூசர் அதாவது எக்கோமேப் ப்ளஸ் வந்து நாற்பத்தி ரெண்டு சிவி நம்ம கடலுக்கு வந்து இரநூறு பாகம் வரையும் எடுக்கும் நார்மல் வாட்டர்னால் முந்நூற்றி எண்பது பாகம் வரையும் எடுக்கும் ஸோ ஜூம் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனை ஜூம் பண்ணி பாட்டுறது தான் இதெல்லாம் நான் ஏன் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேங்கன்னா இதை பற்றி ரொம்பவே வீடியோ போட்டிருக்கேன் இதுவரையே நம்ம வந்து ஜிபிஎஸ் ஃபியூஸ் பண்ணுற பற்றியும் நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதுக்காக தான் இதெல்லாம் நான் வந்து தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்கள் தனியாக அந்த வீடியோஸே நம்ம சேனலில் இருக்குது அதை போய் பார்த்துக்குறங்க அதுக்கப்புறம் பாஸ் சோனார்னு சொன்னீங்கன்னா இந்த சோனார் போயிட்டுருக்கும் போதே நீங்கள் வந்து அந்த இடத்துல இப்போ ஏதாவது திடீர்னு மீன் கூட்டமாக வருதுனா அந்த மீன் இடத்த நீங்கள் பாஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதோட லேட்டிடியூட் லேண்டிடியூடு வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும் ஸோ அந்த இடத்துல உங்கள் நீங்கள் ஒரு மார்க் அடிச்சு பொறுமையாக ரிட்டன் அந்த இடத்துக்கு போய் மறுபடியும் அந்த மீன் கூட்டத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு ஏதுவாக இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக தான் அதில் வந்து பாஸ் சோனார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ சோனார் டிரான்ஸ்மிட்டு எப்போதும் ஆனில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் சோனார் செட்டப் ஸோ இதுக்காக தான் இவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் சோனார் செட்டப்பில் போயிட்டால் என்னென்ன வருது டெப்த் லைன் டெப்த் லைன் சொல்கிறத ஆன் பண்ணிட்டா நமக்கு வந்து இப்போ பத்து பாகம் இருக்குன்னா அஞ்சு பாகத்தில் ஒரு கோடு காட்டும் இப்போ நான் ஆன் பண்ணேன்னா இந்த ஸ்க்ரீனில் ஆறு பாகம் இருக்குன்னா மூணு பாகம் பாதிக்கு பாதி டிவைட் பண்ணி ஒரு கோடு காட்டும் ஸோ உங்களுக்கு அந்த கோடு வேண்டாம்னா நீங்கள் டெப்த் லைனை ஆஃப்லையே வச்சுக்கிறோங்க அதாவது இதில் கைடுன்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதை ஆன் பண்ணால் நமக்கு வந்து டெப்த் லைன் காட்டும் இப்போ வந்து நான் ஷோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து எட்டு பாகம் இருக்குன்னா நாலு பாகத்தில் காட்டுதா ஸோ இப்போ அதே நான் மெனுவில் போயிட்டு அதே சோனார் செட்டப்பில் போயிட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணேன்னா அது வந்து காட்டாது வெளியில் வந்து காட்டுறேன் ஸோ வந்து வந்தோன்னே பாருங்கள் அது வந்து காட்டாது தெரியுதா ஸோ இந்த மாதிரி தான் அதுக்காக உள்ளதான் அது ஸோ இப்போ மாதிரி நான் சோனார் செட்டப்பில் போயிட்டு என் கொடுக்குறேன் டெப்த் லைன் ஆஃபில் இருக்காது அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் ஸ்பீடுன்னு சொல்கிறது நமக்கு அந்த ஸ்க்ரீன் எவ்வளோ ஸ்பீடாக மூவ் ஆகுது அதுக்காக உள்ளது ஸோ உங்களுக்கு எந்த ஸ்பீடு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கிறேங்க அப்பியரன்ஸில் முக்கியமான ஒரு சிஸ்டம் இருக்கும் உங்களுக்கு சிம்பிள் வேணும்னா அப்பியரன்ஸில் போய் தான் வைக்கணும் ஸோ அப்பியரன்ஸில் செலக்ட் பண்ணும்போது ஃபிஷ் சிம்பிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கலர் ஸ்கீம் வந்து ப்ளூ இருக்கு எஜ்ஜு ஏஸ்கோப் இது எல்லாமே நீங்கள் ஆஃப்லேயே வச்சுக்கிறீங்க அதெல்லாம் நம்ம யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃபில் வச்சுக்கிறோங்க அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் ரொம்பவே ஜிபிஎஸ்சில் பண்ணனால நான் இந்த இடத்துல பண்ண விரும்பல ஸோ பண்ணுன்னு நினைச்சா நீங்கள் வந்து இயர்லியராக நம்ம வந்து கார்மின் ஸ்ட்ரைக்கர் ஃபோர் ஃபைவ்லாம் போட்டிருக்கோம் அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ ஃபிஷ் சிம்பிள் எப்படி எடுத்து வைக்கிறதா ஃபிஷ் சிம்பிள் என்று கொடுத்தா உங்களுக்கு நாலு வகையான ஃபிஸ் வரும் ஸோ இதில் எந்த ஃபிஷ் சிம்பிள் வேணுமோ அந்த ஃபிஸ் நீங்கள் வச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபிஷ் சிம்பிள் காட்டும் இப்போ பாருங்கள் ஃபிஷ் சிம்பிள் மீன் போகிற மாதிரி காட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஸ்க்ரீனில் உள்ளே இருந்து வரும்போது தான் காட்டும் ஏன்னா நம்ம நேரம் பார்த்து ஒரு ஃபிஷ் கூட வர மாட்டேங்குது பாருங்கள் ஸோ இவ்வளோ நேரம் வந்து நமக்கு ஒரு மீன் கூட வரல இப்போ தான் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஃபிஷ் சிம்பிள் வேணும்னா அப்பியரன்ஸில் போய் தான் எடுக்கணும் அதாவது ட்ரெடிஷனல் மட்டுந்தான் ஃபிஷ் சிம்பிள் வருது கிளியர் வியூவில் வரல ஸோ அது மெனு கொடுத்தா உங்களுக்கு சோனார் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் வரும் சோனார் செட்டப்பில் வச்சு நம்ம செலக்ட் பண்ணால் அப்பியரன்ஸுன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷன்ஸில் இறக்கிட்டு மறுபடியும் அப்பியரன்ஸில் இறக்கிட்டு என்று கொடுங்க என்று கொடுத்தா உங்களுக்கு ஃபிஸ்ட் சிம்பிள் ஆன் பண்ணவான்னு கேட்கும் ஸோ ஃபிஸ்ட் சிம்பிள்ல செலக்ட் பண்ணி உங்களுக்கு சிம்பிள் வேணும்னா எந்த ஃபிஸம்பிள் வேணுமோ வச்சுக்கிறேங்க இந்த நாலு சிம்பிள் எதுக்காக இருக்குன்னு சொல்லி முதக்கொண்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் போய் பார்த்துக்குறேங்க ஃபிஸ்ட் சிம்பிள் வேண்டாம்னா ஆஃப் பண்ணிக்கிறேங்க ஆஃப்ல வச்சு செலக்ட் பண்ணால் ஆஃப் ஆயிரும் சரியா ஸோ இப்போ வந்து சோனார் செட்டப்பில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வேறு இதில் முக்கியமான செட்டிங்ஸ் எதுவுமே கிடையாது மற்றபடி எல்லாத்தையுமே டீஃபால்ட்டாகவே வச்சுக்கிறோங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் இந்த ஸ்க்ரீனில் வந்து சோனார் மோடு எப்படி இருக்குது எந்தெந்த மாதிரி செட்டிங்ஸ்லாம் பண்ணணும் ஃபிஸ் சிம்பிள் எப்படி எடுத்து வைக்கிறது ஓகே எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இது வந்து ஃபார்ட்டி டூ சிவி வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ இன்ச் அதாவது நாலே கால் இன்ச்சு ஸ்க்ரீன் தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸ்கிரீன் எல்லாமே இதுதான் இதோட செட்டிங்ஸு இதோட ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஃபிஸ் பயின்ட்டுருக்கு ஸோ இந்த வீடியோவில் கார்மின் எக்கோ மேப் ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு சிபி எப்படிலாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும் ஃபிஸ்வெண்ட்ரி எப்படி செட்டப் பண்ணுறது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளது நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்